அன்புள்ளவங்களுக்கு ஆத்மார்த்த வணக்கம். இந்த பதிவில் நாடி சுத்தி முறையில் இருக்கின்ற ஐந்து வகையான சுத்தி முறைகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். குடல் மற்றும் மல சுத்தி முறையை சென்ற பதிவில் பார்த்தோம். இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது புற சுத்தி முறை, அதாவது குளிக்கின்ற முறை. யோக பயிற்சி, தியானங்கள், தபம், குண்டலினி சக்தி யோகம் போன்றவை செய்பவர்களுக்காக சித்தர்கள் தனிப்பட்ட முறையில் பஞ்சகல்ப ஸ்நான முறை என்று ஒரு முறையை கொடுத்திருக்கின்றார்கள். மற்றும் குளியல் முறைகளில் எண்ணெய் குளியலும் மிக அவசியமான ஒன்று. தினமும் காலையில் எழுந்தவுடன் நாடி சுத்தி செய்து நாம் மலக்கழிவை கழித்தவுடன் குளிக்க ஆரம்பிக்கின்றோம். தண்ணீரை எடுத்தவுடன் தலையிலிருந்து ஊற்றி உடலை நனைய வைப்பதும் தவறு. நவீன குளியலான சவர் என்று சொல்லுகின்ற சவர் முளையில் தலையில் தண்ணீர் விழுவது போல் குளிப்பதும் தவறு. பழங்கால முறையில் நம்முடைய குளியல் முறை எப்படி இருந்தது என்பதை சற்று நீங்கள் யோசிக்க வேண்டும். புரோகிதர்கள், இல்லறவாசிகள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், சித்தர் வழி நடப்பவர்கள், ஆன்மீக வழியில் இருப்பவர்கள் அனைவரும் அந்த காலத்தில் ஆறு அல்லது குளங்களில் சென்று குளிப்பதுதான் நம்முடைய வழக்கம். அதிலும் கெண்டைக்கால் நினையும் அளவிற்கு அந்த நீரில் நின்று சூரியனை பார்த்தவாறு அந்த தண்ணீரை கையில் எடுத்து சூரிய வணக்கம் செய்த பிறகுதான் குளிக்க ஆரம்பிப்பார்கள். அப்படி நம்முடைய பாதத்தை தண்ணீரில் 2-3 நிமிடங்கள் நனைய வைக்கும் பொழுது உடலில் நாம் இரவில் தூங்கும்போது ஏற்பட்ட உடல் உஷ்ணம் சிறிது சிறிதாக மேலேறி நம்முடைய வாய், காது, மூக்கு இதன் துவாரத்தின் வழியாக அந்த உஷ்ணம் வெளியேறும். கெண்டைக்கால் அளவு நீரில் நின்ற நீங்கள் இடுப்பளவு நீரில் நின்று 5 நிமிடத்தில் நம்முடைய உடல் குளிர்ச்சியடைந்து மேல் தேகமானது நடுங்க ஆரம்பிக்கும். அப்பொழுதே நம் உடல் முழுவதும் குளிர்ச்சி அடைந்து விட்டது என்பதை நாம் உணரலாம். அதன் பிறகு மூக்கை பிடித்து கொண்டு 3 முறை நீரில் முங்கி எழுவார்கள். அதன் பிறகுதான் சோப்போ இல்லை மூலிகை பொடியோ தேய்த்து குளிக்க ஆரம்பிப்பார்கள். தற்போதுள்ள நவீன காலத்தில் ஆறுகளிலோ குளங்களிலோ கிணற்றிலோ குளிக்கும் வாய்ப்புகள் குறைவு என்பதால் நம்முடைய இல்லத்தில் இருக்கின்ற குளியலறையில் குளிக்கின்ற நாம் முதல் கெண்டைக்காலிலிருந்து இடுப்பு வரை நீரை நன்றாக ஊற்றி உடலை தேய்த்து கழுவிவிட்டு அதன் பிறகு தோளிலிருந்து தண்ணீரை ஊற்றி நன்றாக கழுவி 2 நிமிடங்கள் விழும்பொழுதே நம் உடம்புடைய ஒட்டுமொத்த சூடும் தலையின் வழியாக வெளியேறும். அதன் பிறகே இறுதியாக தலையில் தண்ணீரை ஊற்றி குளிக்க வேண்டும். நாம் குளிக்கின்ற நீரானது அதிக குளிர்ச்சியாகவோ அதிக வெப்பமாகவோ இருக்கக்கூடாது. மிதமான வெதுவெதுப்பான நீராகவே இருக்க வேண்டும். வாரத்திற்கு 1 முறை பஞ்சகல்ப ஸ்நானமும் 1 முறை எண்ணெய் குளியலும் செய்வது மிகவும் நல்லது. பஞ்சகல்ப ஸ்நானத்திற்கு தேவையான பொருட்கள் மிளகு, கஸ்தூரி மஞ்சள், நெல்லி வத்தல், கடுக்காய்த்தோல், வேப்பமுத்து பொடி இவை 5 சரக்குகளையும் 5-5 கிராம் அளவு எடுத்துக்கொண்டு சுத்தமான பசும்பாலில் நன்கு மெழுகு பதம் வரும் அளவிற்கு அரைத்து அதை தலையிலிருந்து உடல் முழுவதும் தேய்த்து கொண்டு 2.5 மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு இளம் வெந்நீரில் குளிக்க வேண்டும். இப்படி குளிக்கும் பொழுது உடலுடைய சூடு மொத்தமும் இறங்கிவிடும். இந்த குளியல் செய்கின்ற நாட்களில் பகலில் மோர் சாதம் சேர்த்து கொள்ளக்கூடாது, குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிடக்கூடாது, பகல் நேரத்தில் உறங்கக்கூடாது. எண்ணெய் குளியல் செய்யும் பொழுதும் வாரத்தில் 1 நாளை தேர்ந்தெடுத்து அது செவ்வாய்க்கிழமை நாட்களாக இருந்தால் மிகவும் நல்லது. அந்த நாளில் இரும்பு கரண்டியில் நல்ல எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வைத்தவாறு பூண்டு மற்றும் குறுமிளகு இதை சேர்த்து அதை சற்று வெதுவெதுப்பாக காய்ச்சி அந்த எண்ணெயை உடல் முழுவதும் தேய்த்து கொண்டு 20 அல்லது 30 நிமிடங்கள் ஊற வைத்தால் போதுமானது. வெதுவெதுப்பான வெந்நீரில் குளிக்க வேண்டும். அதேபோல பகலில் உறங்கக்கூடாது, குளிர்ச்சியான பொருட்களை உண்ணக்கூடாது. பஞ்சகல்ப ஸ்நானம் செய்ய இயலாதவர்களாக இருந்தாலும் இந்த எண்ணெய் குளியலை வாரம் 1 முறையாவது செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் உடல் ஆரோக்கியமாகவும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட எந்த வியாதிகளும் நம் உடலை அண்டாமல் இருக்கும். வாரத்தின் மற்ற நாட்களில் அரப்பு அல்லது சீவக்காயை பயன்படுத்தி குளிப்பது மிகவும் நல்லது. மற்றும் குளிப்பதற்கென்றே மூலிகை பொடி ஒன்றை தயார் செய்து வைத்துக்கொண்டு அதிலும் நாம் குளிக்கலாம். அதை பற்றி தனியாக ஒரு பதிவை உங்களுக்கு கொடுக்கின்றேன். அடுத்த பதிவில் நேத்திர சுத்தியை பற்றி தெளிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.